அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் நஸ்ரீன்ஸ் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ். எல்லாருக்கும் ரமதான் முபாரக். இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் டே ரமதான்லேருந்து என்னுடைய சஹர் அண்ட் இஃப்தார் ரொட்டீனை எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரமதான் திரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நான் என்னுடைய சஹர் சாப்பாட்டுக்கு தேவையான குக்கிங்கை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டே ரமதான், ஃப்ரைடே ஆரம்பித்ததால் அன்றைக்கி நாங்கள் கீ ரைஸ் அண்ட் மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 ஆனியனை நல்லா வதக்கிக்கிட்டேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஆனியன் வதங்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆனியன்ஸ் வந்து நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும். இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனோடனே இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் நம்ம ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இது கூட ஒரு 2 டொமேட்டோஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஆனியன் டொமேட்டோஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட 2-3 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் கிரேவியோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கையளவு புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5-6 விசில் வர்ற வரைக்கும், இந்த மட்டன் குக் ஆகிற வரைக்கும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு கப் திக்கான கோகனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். சஹருக்கு யூஸ்வலாக நான் மட்டன் கிரேவியோ இல்லை எந்த கிரேவி செய்கிறதா இருந்தாலும் தனியாக ஒரு பாக்ஸில் பிரித்து எடுத்துப்பேன் 2 நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி. இந்த மாதிரி செய்கிறதால ஃபுட் வேஸ்டேஜும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், அதே சமயம் குக்கிங் டைமும் சேவ் ஆகும். சஹருக்கு ரைஸ் காலையில் நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதால கீ ரைஸ் மட்டும் தாளித்து வச்சுக்கிட்டேன். கீ ரைஸோடைய வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கதால நான் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டதால் எனக்கு சஹர் டைமில் டைம் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம ஈஸியாக குக் பண்ணிக்கிட்டேன். அல்ஹம்துலில்லா, இந்த மாதிரி எங்களுடைய ஃபர்ஸ்ட் டே சஹர் நல்லபடியாக போச்சு. இதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லோரும் நாங்கள் நோம்பும் வச்சோம். நெக்ஸ்ட்டு சஹர் செஞ்சு ஃபஜர் தொழுதுக்கப்புறமா இஃப்தாருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கிட்ஸ்க்கு இ லேர்னிங் கூட உட்காந்துருக்கிறதால நான் வந்து மார்னிங் அந்த டைமில் நம்ம கிச்சனில் போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றதால இந்த மாதிரி அந்த டைமில் அவங்க தூங்குகிற டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்குன்றதால நான் பாதாம் பிசன் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். நமக்கு இதனால் நமக்கு ஜூஸ்க்கு போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோன்னா நமக்கு ஒரு 24 hours இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஜூஸ்க்கு ஈஸியாக போட்டுக்கலாம். இதே மாதிரி கஞ்சிக்கு தேவையான பாசிப்பருப்பு, வெந்தயம், அப்புறம் ரைஸ் இது எல்லாத்தையும் நான் ஊற வச்சுக்குவேன் அந்த டைமில். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இங்கே நம்ம தனியாக இருக்கிறதால நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். அதனால் நமக்கு டைம் கிடைக்கும் போது இஃப்தாருக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி நான் கஞ்சிக்கு தேவையானதையும் நான் தாளித்து வச்சுப்பேன். அந்த டைமில் நம்ம ஒரு 4 o'clock இஃப்தாருக்கு ஒரு 2 hours பிஃபோர் வந்து கஞ்சி மட்டும் ரெடி பண்ணிப்பேன். தாளித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நோம்பு கஞ்சி ரெசிபி நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கதால நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. கஞ்சி கூட டெய்லி செய்யணும்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதால கஞ்சி செஞ்சு ஒரு பாக்ஸில் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் 2 நாளைக்கு வர்ற மாதிரி. நமக்கு ரமதான் டைமில் ஃபுல் டைமும் நம்ம தொழுதுட்டு ஓதிட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கே டைம் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம குக்கிங் டைமை சேவ் பண்ணுன்றதால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுப்பேன். இதே மாதிரி சுண்டலுக்கு கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாம் ஊற வச்சு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு வேக வச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நம்ம டெய்லி வந்து சுண்டலுக்கு வேக வச்சு செஞ்சு சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுப்பேன். அதிகமாக கூட மசாலா போட்டு சாப்பிட மாட்டோம். ஜஸ்ட்டு கடுகுல் தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஆனியன், அப்புறம் கொண்டக்கடலையோ இல்லை பச்சைப்பயிரோ ஆட் பண்ணி சாப்பிடுவோம். டெய்லி இந்த மாதிரி நம்ம நோம்பில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சுண்டல் சாப்பிட்டோம்னா நம்ம ரொம்ப நல்லது அப்படின்றதால இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி கடல் பாசியும் 3 வெரைட்டியாக செஞ்சு பாக்ஸில் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதனால் நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ஈஸி கடல் பாசி ரெசிபிஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இஃப்தாருக்கு தேவையான ஜூஸும் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுப்பேன். இந்த ஜூஸோட ரெசிபிஸ் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நோம்பு திறக்கிற டைமில் கஞ்சியும் சமோசா மட்டும் ஃப்ரை பண்ணிப்பேன். மற்றது எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இஃப்தாருக்கு. இந்த ஃப்ரோசன் சமோசா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோடைய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லா, இந்த மாதிரி எங்களுடைய ஃபர்ஸ்ட் டே இஃப்தார் நல்லபடியாக நாங்கள் நோன்பு திறந்து முடித்தோம். எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.